ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியோட முன்னாள் கேப்டனாக இருந்தவங்க தான் மகேந்திர சிங் தோனி. இவங்க மூணு விதமான வேர்ல்ட் கப் இந்திய அணிக்கு வாங்கி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சிறந்த பேட்ஸ்மனாகவும் விக்கெட் கீப்பராகவும் செயல்பட்டு வராங்க. இந்திய அணியில் இருக்க வீரர்களுக்கு அவங்களுடைய ஆலோசனைகளையும் அனுபவங்களையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. இந்திய அணியில் நம்ம தோனி வந்து டெஸ்ட் போட்டியிலேருந்து விலகியிருக்காங்க. T20 ஒன் டே மேட்சில் கலந்துருக்காங்க. இது குறித்து இந்திய அணியோட முன்னாள் வீரர் சையத் கிர்மானி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. சையத் கிர்மானி இந்திய அணியோட முன்னாள் விக்கெட் கீப்பராக இருந்திருக்காங்க. இவங்க தோனியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெஸ்ட் போட்டியிலேருந்து தோனி விலகி இருக்கக்கூடாது, டெஸ்ட் போட்டியில் தோனி இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய அறிவுரையாலும் ஆலோசனைகளாலும் நம்ம இந்திய அணியானது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும், நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ சீக்கிரம் டெஸ்ட் போட்டியிலேருந்து தோனி விலகி இருக்கக்கூடாது அப்படின்னு தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நம்ம இந்திய அணிக்கு தோனி மாதிரி ஒரு திறமையான அனுபவம் வாய்ந்த கிரிக்கெட் வீரர் கிடைக்க மாட்டாங்க. தோனியோட இடத்த யாராலும் வந்து நிரப்பவும் முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.